குட் ஈவினிங். சிவிசி வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் சென்டென்ஸ் ரீடிங் தான். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் இங்கிலீஷில், அதாவது ஒரு சிவிசி சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது அந்த சிவிசி சென்டென்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசி வேர்ட், சிவிசி வேர்ட்ஸ், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வேர்ட்ஸ். ஓகே, ட்ரிக்கி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ட்ரிக்கி வேர்ட்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துட்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் டென்னு, இப்போ நெக்ஸ்ட் டென்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு 50 to 60 வேர்ட்ஸ் மட்டும் ட்ரிக்கி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை 10 10-ஆக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். வேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சென்டென்ஸ் ரீடிங். ஸோ சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேன், அ வேன், அ ரெட் வேன், திஸ் இஸ் அ ரெட் வேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கிட்ஸுக்கு ரீடிங்கை ஆரம்பிக்கணும். சென்டென்ஸ் ரீடிங், வேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் சென்டென்ஸ் ரீடிங். ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, வேன், அ வேன், அ ரெட் வேன், திஸ் இஸ் அ ரெட் வேன். இதில் பார்த்தீங்கன்னா விசி பேட்டர்னில் இருக்கக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா இஸ், அண்ட் தென் சிவிசியில் இருக்கக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா வேன் அப்புறம் ரெட்டு. ஓகே, வேனும் ரெட்டும் சிவிசி வேர்ட்ஸு. ட்ரிக்கி வேர்ட்ஸில் இது ட்ரிக்கி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அ அண்ட் திஸ், இது ரெண்டுமே ட்ரிக்கி வேர்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ரீடிங் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 5 சிம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ.